ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கார்த்திகை விளக்கெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். ஒன்றில் மண் விளக்கெல்லாம் போட்டாச்சு, ஒன்றில் பித்தளை வெள்ளி சாமானெல்லாம் போட்டாச்சு. விளக்கெல்லாம் இந்த மண் விளக்கில் சோப்பு தூளை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த வெள்ளி பித்தளை இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் வினிகர் இருக்குதுன்னா அது மாவுசோடா உப்பு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3-4 hours ஊற வச்சுட்டு விளக்குறப்ப நல்லா பளிச்சுன்னு போயிடும் பாத்திரம், நல்லா பளபளன்னு இருக்கும் நமக்கு. இப்போ ரெண்டையுமே நல்லா ஊற வைக்கிறோம். போற வச்சு திரும்ப எடுத்து விளக்குறப்ப பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். விளக்குறது கொஞ்சம் கூட அந்த கருப்பே இருக்காது பாருங்கள். இது விளக்குனதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த விளக்கு. இதே மாதிரி எல்லா சாமானுமே விளக்கிட்டும் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்கு. இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது. இது விளக்கி முடித்தா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும்னு. பாருங்கள் இப்போ நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பித்தளை தட்டை விளக்குறோம். இதுவும் பாருங்கள் விளக்கி முடிச்சுட்டு எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது எல்லா விளக்கும் இந்த தட்டு எல்லாமே. இந்த செம்பு பித்தளை ரெண்டுமே கலந்த விளக்கு இது. இது அவ்வளோ நல்ல பளபளப்பலன்னு ஷைனிங் ஆகிடுச்சு. விளக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா புதுசாக இருக்குது பார்த்தா. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ மண் விளக்கு எடுத்துருக்கோம். இது விளக்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குது, அதே சமயம் அந்த எண்ணெய் பசுக்கும் இல்லை, நல்லா பளிச்சுனு போயிடுது நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சுக்கலாம். பூஜை சாமானங்கிறதுனால இதுக்கான பூஜை பாத்திரத்துலேயே நம்ம கமுத்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஓரமாக ஒரு இடத்துல வச்சிடலாம், ஏன்னா நம்ம சிக்கன் அது இதுன்னெலாம் வாங்குவோம். ஸோ எல்லா பாத்திரமும் கமுத்துற இடத்துல கமுத்தாமல் இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு.
நல்லா காஞ்சிருச்சு. இதை எப்படி தனித்தனியாக பேக் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த விளக்குல பித்தளை சாமான் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேக்கில் போட்டு அதை பேக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட கருத்தும் இருக்காது, நமக்கு அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கழுவு கழுவுனா போதும், மறுபடியும் விளக்கிட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கை கெட்டுற அளவில் தூக்கி ரேக்கில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி வெள்ளி சாமானமும் அது கருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை கவரில் போட்டு பேக் பண்ணி வைங்க. தனித்தனியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சு அதை மொத்தத்தை ஒரு பெரிய கவரில் போட்டு பீரோவில் வச்சிங்கன்னா மறுபடியும் எப்போ எடுத்தீங்கனாலும் அது கருப்பாகவே இருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி கவரில் போட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா அடுத்து எடுக்கிறப்ப நல்ல பளிச்சுனே இருக்கும். மறுபடியும் ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பாகாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நன்றி.